கருப்பு குங்குமம் சிவப்பு வணக்கம் நேயர்களே என் வழி இயற்கை வழியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன் அது வாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது சீயக்காய் சீயக்காய் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அது ஒரு அலர்ஜி மாதிரி இருக்குது ஆனால் ஓ ஆஹா அற்புதமான சீர்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சீயக்காய் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் இருக்குது அதை நீங்கள் வாஷ் பண்ணி அதை அனுபவிச்சா தான் அற்புதமானது அப்படின்னு உணர்வீங்க இப்போ சீயக்காய் வந்து கடையிலேருந்து வாங்குறீங்க சீயக்காய் பொடியாக வாங்குறதை விட இதை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறது சி ஒரு யூ கெட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டு கெட்ட ஹாப்பினஸ் ஆல்சோ நம்மளே பண்ணி நம்மளே தேய்ச்சிக்கும் அது நல்ல பொருளாக வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் ஸோ சீயக்காய் வந்து ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க அந்த அரை கிலோ சீக்காக்கு என்னென்ன போடணும் அப்படின்னாக்கா பயிறு பாசி பயிறு கால் கிலோ வெந்தயம் கால் கிலோ சி த ப்ரொப்போர்ஷன் எப்படின்னாக்கா சியக் வெந்தயம் பாசிப்பருப்பு ரெண்டும் எந்த அளவு சியக்காய் நம்ம போடுறோமோ அதில் பாதி பாதி ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ப்ரப்போர்ஷன் இது ரெண்டும் போட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் கூட வந்து நம்ம ஒரு வாசனைக்கின்னு சேர்க்கறதுக்கு பூலாங்கிழங்கு புங்கங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூலாங்கிழங்கு வந்து பூந்திக்கொட்டை புங்கங்காய் அப்படின்னு சொல்கிறது பூலாங்கிழங்குங்கிறது ஒரு வாசனை பூந்திக்கொட்டைங்கிறது ஒரு நட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த காய் ஸோ பூந்திக்கொட்டை வந்து கொஞ்சம் போடலாம் ஏன்னா டு கிவ் ஏ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வந்து கொஞ்சம் லாதர் கொடுக்கும் ஸோ லேதர் இல்லாமல் இருந்தால் நிறைய பேருக்கு வந்து ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு லாதர் ஃப்ரீயாக ஒரு பவுடரை யூஸ் பண்ணுறது பிடிக்காது ஸோ அந்த பூந்தி கொட்டையும் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சீர்காய் அப்படின்னா ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கலாம் பூந்தி கொட்டை அதே மாதிரி பூலாங்கிழங்கும் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஸோ மொத்தமாக அஞ்சு இன்க்ரீடியண்ட்ஸு சீர்காய் ஒன்றும் பாத்தி பயிர் ஒன்றும் வெந்தயம் ஒன்றும் புங்கங்காய் ஒன்றும் பூலாங்கிழங்கு ஒன்று ஸோ இந்த அஞ்சுமாக சேர்ந்து இதே மாதிரி ப்ரப்போர்ஷன் தான் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு பெரிய வேலை என்னென்னா அதை நல்லா ஒரு சலடையில் சளிச்சு வச்சுக்கணும் நைஸ் அல்டிமேட்டு சாஃப்ட்னஸ் அல்டிமேட் வந்து பவுடர் ஃபார்ம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இந்த சீர்காய பொடியை உபயோகப்படுத்துறதுல எந்த விதமான தயக்கமும் இருக்காது அந்த பவுடரை நீங்கள் வந்து தலைக்கு வாஷ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷாம்பூ எஃபெக்ட் இருக்கும் அதே சமயம் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து ஷாம்புவால் வர சில பிரச்சனைகள் ரொம்ப ட்ரை ஆகிறது ரொம்ப எண்ணெய் பசையை எடுத்துடுறது அப்படிங்கிறது இன்னொன்று வந்து அந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஒரு இயற்கையாக ஒரு நம்மளுக்கு இருக்கிற பொருளை வச்சு நம்ம தயாரித்து அதை உபயோகப்படுத்தும்போது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு எஃபெக்டை கொடுக்கறது சீக்காய் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும் பாசி பருப்பு என்ன பண்ணுன்னா இட் ஆல்சோ கிளென்சஸ் அது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும் வெந்தயம் வந்து கண்டிஷனிங் எஃபெக்டை கொடுக்கும் இப்போ இன் மீதி ரெண்டும் ஒன்று வந்து லேதரிங்க்கு இன்னொன்று வந்து ஆக்சுவலி நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸுக்கு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்தால் உபயோகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அதே சமயம் வந்து பாயும் கூந்தல் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூந்தல்லேருந்து வீசுகிற வாசம் மணம் அப்படிங்கிறது அந்த பொருளை நம்மளுக்கு உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு நிறைய வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு வாசனையான சீர்காய நம்ம எத்தனை நாளாக மிஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி நீங்களே மறுபடியும் மறுபடியும் வேறு எந்த ஒரு இதுக்கும் போகாமல் இந்த பவுடர் பண்ணி வச்சுட்டு தலையில் நிறைய எண்ணெயை வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சீயக்காயை போட்டு வாஷ் பண்ணி பாருங்க எண்ணெயும் எடுக்கும் அதே சமயம் எண்ணெய் பசை முழுக்கவும் எடுக்காது இட் வில் நெவர் மேக் த ஸ்கேல்ப் வெரி ட்ரை அப்படியே வந்து சக் பண்ணாது ஸோ எந்த எந்த லெவலில் வந்து எண்ணெய் பசை தலையில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு அது அந்த எண்ணெய் பசைய அது நிறுத்தி வச்சிடும் கண்ட்ரோல் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சீயக்காயை அற்புதமான சீயக்காயை நீங்கள் பண்ணி நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இதை உபயோகித்து பாருங்கள் இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் கூட பண்ணலாம் நம்ம சீயக்காய் எனக்கு பிடிக்காது அலர்ஜி அப்படிங்கிறவங்க சீயக்காய் இல்லாமையும் நீங்கள் தயாரிச்சுக்கலாம் அதில் என்னென்ன போடணும் அப்படின்னா கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு அதாவது பாசி அந்த பயிரும் இல்லை பயத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நூறு கிராம் பயத்தம் பருப்பு நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் வெட்டிவேர் இருபது கிராம் பூந்திக்கொட்டை நூறு கிராம் பூலாங்கிழங்கு நூறு கிராம் இந்த காம்பினேஷனை நீங்கள் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி சீயக்காய் இல்லாமல் ஒரு அற்புதமான சீயக்காயை நீங்கள் செஞ்சுக்க முடியும் அதையும் அதே மாதிரி நல்லா சலிச்சிட்டு இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து நிறைய எண்ணெய் வச்சுட்டால் இது போகும் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு லெந்தியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது இது போகும்னு சொல்ல முடியாது இதை வந்து எண்ணெய் தேய்ச்சிக்காமல் நடுவில் ஒரு வாஷ் கொடுக்குறவங்க இதை வாஷ் பண்ணிக்கும்போது ட்ரை ஆகாது முடி ட்ரை ஆகாது அந்த எண்ணெய் பசையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் பூக்களை வச்சு ஒரு செயற்காய் தூள் பண்ணிக்கலாம் எல்லா பூக்களும் வளர வைங்க வளர்த்திட்டு அந்த பூக்கள் எல்லாத்தையுமா சேர்த்து அதில் கூட கொஞ்சமாக வந்து சோப்நட் காய் போடுறது அதில் நிறைய பூலாங்கிழங்கு போடுறது இதெல்லாமல் போட்டு ஒரு வாசனை இருக்கிற ஒரு ஒரு எல்லா பூக்களும் சேர்க்கும்போது பூக்கள் கொடுக்கும் வாசம் தலையில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பவுடரையும் நீங்கள் தயாரித்து வச்சுக்கலாம் மொத்தத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறீங்களோ இல்லை எண்ணெய் தேய்ச்சிக்கலையோ தலை வாஷ் பண்ணிக்கிறதுக்கு தேய்க்கிற பவுடர் வந்து உங்களுக்கு வந்து தலை முடிய எப்படி கண்டிஷன் பண்ணோன்னா பொடுகு வராமல் பார்த்துக்கும் பொடுகு பிரச்சனை பெரிய பிரச்சனை அதே மாதிரி பேன் ஈரெல்லாம் கூட இந்த மாதிரி வந்து ஒரு தயாரிப்புகள் வந்து நம்ம செய்யும் பொழுது அது கூட ரொம்ப அடிக்கடி வந்து பேன் தொல்லை இருக்கிறவங்க இதெல்லாம் உபயோகிக்கும் பொழுது மறுபடியும் மறுபடியும் பேனும் வராமல் இருக்கும் பேன் ஈர் இந்த பிரச்சனையில் என்னதுன்னு நீங்கள் உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான எல்லாம் நீங்களே செஞ்சு பார்த்து உங்கள் தலைமுடியை நீங்கள் க்ளீனாக வச்சுக்க வேண்டியது இயற்கை வழியில் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நேயர்களே மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி